நட்புகளுக்கு விருதுகளின் வணக்கம். இன்றைய நாள் யார் யாருக்கு எப்படி அமைய போகுதுன்னு பார்த்துடலாமா? மேஷ ராசி நட்புகளே, இன்றைக்கி நீங்கள் தவறவிட்ட வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. அது பிஸ்னஸ்லேயாக இருக்கட்டும் இல்லை வேலையிலேயாகட்டும், நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க கிட்ட, உங்களோட ஒர்க்கர்ஸ் கிட்ட கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கோங்க. அவங்க மூலிமா உங்களுக்கு நிறைய லாபம் வரும், அதனால விட்டு கொடுத்து போங்க. உங்கள் பிள்ளைங்க மூலிமா கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு குட் நியூஸ் வருங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இன்றைக்கி உங்களோட திறமையை காட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும், கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. எதையோ நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காம இன்னைக்கு என்ன வேலை இருக்கோ அதை கண்டிப்பா செஞ்சு முடிச்சிருங்க. ரிஷபராசி நட்புகளே, இன்னைக்கு உங்களோட பிஸ்னஸ் சம்பந்தமா நிறைய ஆலோசனைகள் கிடைக்கும், நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க. அதை விட்டுட்டு பராக்க பார்க்காதீங்க. புதுசா வீடு வாங்குவோமா இல்ல பைக்கு காரு வாங்குவோமா இப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாவே வரும், எதையாவது முடிவு பண்ணி வாங்குங்க. இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு இன்னும் வேற வேற வாய்ப்புகள்லாம் வரும், பிடிச்சிருந்தா பயன்படுத்திக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. மனசுல ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாவே வரும், உங்க மனசுல இருந்த குறையெல்லாம் சாமி கிட்ட கொட்டி தீத்துருங்க. மிதுன ராசி நட்புகளே, ரிஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு செயல்படுங்க, இல்லைன்னா எதுலையாவது போய் மாட்டிப்பீங்க. நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களை பத்தின கமெண்ட்ஸ் அப்பப்போ வந்துட்டே தானே இருக்கும், அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சரியாயிடும், கொஞ்சம் இல்லைங்க நிறையவே சரியாயிடும். உங்க கூட இருக்கிறவங்க மூலிமா உங்களுக்கு அப்பப்போ உங்க மனசளவுல ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும், அப்பப்போ வரும் அப்பப்போ போயிடும், அதனால அதை காத்தோட விட்டுருங்க. நீங்க வேற தனியா எதை பத்தியாவது யோசிச்சு பாக்குற வேலையில கோட்டை விட்டுட்டு நிறைய அலைச்சல் ஆகும், நிறைய காலதாமதமாகும், அதனால பாக்குற வேலையை கவனமா பாருங்க, அதனால வேலையை கவனமா பாருங்க. கடகராசி நட்புகளே, விதண்டாவாதமா பேசாம இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்திலயும் சரி வேலை பார்க்குற இடத்துலயும் சரி நல்லது நடக்கும். அதை விட்டுட்டு ரொம்ப ஓவரா பேசாதீங்க, வாயை கொஞ்சம் அடக்க கத்துக்கோங்க, அதான் உங்களுக்கு நல்லது. அப்படி பொறுமையா பேசுனீங்கன்னா ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு உங்க மேல இருக்க மதிப்பு அதிகமா ஆகும். இன்சூரன்ஸ் சம்பந்தமா ஒர்க் பண்றவங்களுக்கு புதுசு புதுசா நிறைய அறிமுகம் கிடைக்கும். முக்கிய குறிப்பு, நெருப்பு சம்பந்தமா ஒர்க் பண்றீங்கன்னா வெல்டிங் பண்றவங்களாகட்டும் இல்ல வேற ஏதாவது பண்றீங்கன்னா பார்த்து பண்ணுங்க, பொறுமையா பண்ணுங்க. பிசினஸ்ல புதுசு புதுசா நிறைய முயற்சி பண்ணுவீங்க, நீங்க வேலை பார்க்குற இடத்துலையும் உங்க மேல மதிப்பு அதிகமாகும். எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். சிம்மராசி நட்புகளே, உங்க மனசுல அப்பப்போ ஏதாவது ஒரு ஆசை வந்துகிட்டே இருக்கும்ல, அந்த ஆசை இன்னைக்கு கண்டிப்பா நிறைவேறும். யாருக்கிட்டயாவது கடன் போய் கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஓரளவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு நாளா நீங்க செய்ய முடிக்காம இருந்த விஷயம் எல்லாம் இன்னைக்கு செஞ்சு முடிச்சிருவீங்க. பெயிண்டிங் பண்றவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு நல்ல நாள் தான், நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, ஏதாவது பேசி லாபம் பாத்துருங்க. கன்னிராசி நட்புகளே, புதுசாக வீடு கட்டலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இன்னைக்கு வருங்க. யோசிக்கவே யோசிக்காதீங்க, கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயோ ஃபங்க்ஷன்ஸ்க்கு போவீங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கும் தெரியாத ஒரு சில விஷயங்களை இன்னைக்கு ரொம்ப ஆர்வமாக கற்றுப்பீங்க. உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ்ட்ட நேரத்துக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, இல்லைன்னா என்ன நடக்கணும் உங்களுக்கு தான் தெரியுமே. உங்கள் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாயிருங்க. துளராசி நட்புகளே, ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னைக்கு புரியாத ஒரு சில விஷயங்கள்லாம் புரியும், படிப்பில் படிப்பில் உங்கள் பூர்வீக சொத்துனால உங்களுக்கு இன்னைக்கு லாபம் வர வாய்ப்பு இருக்கு. சரி இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போவோமா அப்படியெல்லாம் ரொம்ப யோசிப்பீங்க, எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க. உங்கள் சொந்தக்காரவங்க கிட்ட அப்பப்போ ஏதாவது சண்டை போட்டு வச்சுருப்பீங்கல்ல, அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சரியாகும். உங்கள் தொழில் சம்மந்தமாக எங்கேயாவது போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புதுசு புதுசாக நிறைய வாய்ப்புகள் வருங்க, அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்கள் தொழிலில் முன்னேற பாருங்கள். விருச்சிகராசி நட்புகளே, இன்னைக்கு உங்கள் மனசில் தன்னம்பிக்கையோடையும் ரொம்ப தெளிவான மனநிலையோட எல்லா வேலையும் பார்ப்பீங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியான ஒரு நிலைமை இருந்துக்கிட்டே இருக்கும்ல, அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சரியாகும். உங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை வரவும் வாய்ப்பு இருக்குது, அது உங்கள் ஒர்க்கர்ஸ் மூலிமா சரியாகவும் வாய்ப்பு இருக்குது, அதனால கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க. உங்களை சுற்றி இருக்கவங்களில் யார் உங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்கன்னே உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும்ல, அவங்கெல்லாம் இன்னைக்கு உங்கள் கண்ணு முன்னாடி கரெக்டாக தெரியுவாங்க. யார் வேணா இருக்கட்டும், உங்க வேலையை நீங்க கரெக்டா பாருங்க. தனுசு ராசி நட்புகளே, வேலை பார்க்குற இடத்துல அப்பப்போ மண்டையை போட்டு பிச்சுப்பீங்கல்ல, இன்றைக்கி உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைப்பாங்க, நல்லா கேட்டு கற்றுக்கிட்டு இன்னும் படிப்படியாக முன்னேறத்துக்கு வழி பாருங்கள். உங்கள் அப்பாவோட ரிலேஷன்ஸ் மூலிமா உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போதுங்க. உங்கள் பிஸ்னஸில் எவ்வளோதான் லாபம் வந்தாலும் இன்னும் வேறு எந்த விஷயத்துலையாவது காசு சம்பாதிக்க மாட்டோமா அப்படிங்கிற எண்ணம் அடிக்கடி வந்துட்டு போகும்ல, இன்றைக்கி அதுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க. புதுசாக இப்போ தான் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு நாள் நல்லபடியாக தாங்க போகும், பயப்படாமல் கிளம்புங்க.
மகர ராசி நட்புகளே, இன்னைக்கு நீங்க கொடுத்த வாக்கும் கொடுத்த பொருளும் திருப்பி வாங்காம கரெக்டா காப்பாத்துவீங்க. இன்னைக்கு உங்களோட குழப்பம் எல்லாம் தீந்து ஒரு வழியா தெளிவாயிடுவீங்க. அரசியல்லையோ இல்ல சோசியல் ஒர்க்கர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு மத்தவங்களோட ஆதரவு கிடைக்குங்க. சொந்த பிசினஸ்ல இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னும் அதிகமான லாபம் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா முயற்சி பண்ணுவீங்க. ஃபேமிலியில ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்களா ஒரு அர்த்தம் பண்ணிக்கிட்டு வீட்டுல சண்டை போடாதீங்க. கும்பராசி நட்புகளே, வேலையில் நிதானம் ரொம்ப தேவைன்னு நினச்சி ரொம்ப லேட்டாக எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு அலைச்சல் வர்றதுனால ரொம்ப சோர்ந்து போயிடுவீங்க. உங்கள் பிஸ்னஸில் புதுசாக ஏதாவது முயற்சி பண்ண போறீங்கன்னாலும் ஏதாவது முடிவெடுக்க போறீங்கன்னாலும் நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. ஒரு தடவைக்கு 10 தடவை கூட யோசிச்சு முடிவெடுங்க. நீங்கள் வெளியூருக்கு போகிற வாய்ப்பெல்லாம் ஒன்றுங்க, போட்டியை கட்டிட்டு கிளம்புங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிப்பில் ஆர்வம் செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க. இல்லைன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? மீனராசி நட்புகளே, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இன்றைக்கி உங்கள் ஸ்டடீஸில் நிறைய வாய்ப்புகள் வருங்க. நீங்கள் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கவும் வாய்ப்பு இருக்குது, ஹை ஸ்கோர் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. எல்லா வாய்ப்பையும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். எப்போதுமே நீங்கள் எதெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதை கண்டிப்பாக செஞ்சுருவீங்க. அதே போல் இன்றைக்கும் கண்டிப்பாக செஞ்சுருவீங்கங்க. நீங்கள் எவ்வளோதான் ஆசைப்பட்டாலும் அதெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுப்பீங்க, வெளியெல்லாம் எதையும் சொல்ல மாட்டீங்கல்ல. அந்த ஆசையெல்லாம் இன்றைக்கி நிறைவேற்றிக்கிறதுக்கு கரெக்டான நாள். உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க. உங்கள் கூட பிறந்த அண்ணனாகட்டும் அக்காவாகட்டும் எல்லார்கிட்டையும் கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கோங்க. அவங்க மூலமா உங்களுக்கு இன்னைக்கு ஆக வேண்டிய வேலைகள் நிறையவே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம். டாடா.